உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். அரசாங்கம் சில நிபந்தனைகளாக வீச்சிருக்கு. அந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணணும். ஒமிக்ரான் வந்து பரவுதல் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வர வர பார்த்துக்கிறோம். அதில் அரசு அதை சமாளிக்க நம்முடைய முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வர்றார். அதனால் கொரோனா பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பொங்கலுக்கு வந்து தனியாக பஸ்ஸுகள்லாம் தனித்தனியாக விடலாம். தீபாவளி மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தனித்தனியாக பஸ் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி அங்கே பஸ்ஸுகள் விடலாம். அதனால் இப்போ கூட்டத்தை குறைக்கிறோம். அதனால் எந்த நெரிசலும் இருக்காது, கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பேருந்துகளில் வந்து மீண்டும் சானிடைசர், இப்போ சமூக இடைவெளி, ஆமாம், சமூக இடைவெளி பின்பற்றணும், முகக்கவசம் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். புதிய வாரம் வாங்குவோம், வாங்க. இந்த எலெக்ஷன் வருது, அதுக்கடுத்து பொங்கல் வருது, இதெல்லாம் முடிஞ்சோடனே வாங்குறத. ஒரு சின்ன ஒரு கோர்ட்டில் ஒரு சின்ன ஒரு கேஸ் இருக்குது, அது ஹைகோர்ட்டில். நம்மளுடைய டிசேபிள்டு பர்சன்ஸ் போட்டிருக்காங்க, நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள். அது சம்மந்தமாக அது முடிவுக்கு வந்தோடனே நம்ம வி வில் டேக் ஆக்ஷன். நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ 2500 கேமராக்கள் பறந்துற, இப்போ 2500, நீங்கள் 2100 போட்டிருந்தீங்க, 2500 பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு, மாணவர் போக்குவரத்து கழகத்தில் நடக்குது. நீ அடுத்து மற்ற மாவட்டங்கள்லையும் அப்படியே எக்ஸ்டன் பண்ணுவோம். பின்னாடி மதுரை கோயம்புத்தூர் அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்டன் பண்ணுவோம். போக்குவரத்து நேரம் நிச்சயமாக நிறைப்போம், அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்குவரத்துடைய காலி பணியிடங்களை இந்த விகிதாச்சார அடிப்படையில் எடுக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அது இந்த பொங்கல்லாம் முடிஞ்சு இந்த தேர்தல் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு செய்யப்போம். நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய உத்தரவுப்படி நடப்போம். சார், இப்போ போக்குவரத்து பணிமனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் போதவரா இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கல. சம்பளத்துக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு போக்குவரத்து துறை ஏற்கனவே 48,154 கோடி லாஸில் போகுது. அதை நம்ம சீரமைக்கிறதுக்கு இப்போ தொழிற்சங்க செயலாளர் கூட்டத்தை போட்டிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும், பிப்ரவரி மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் இப்போ தான் நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு தொழிலாளர்களுடைய அரசு இது அவங்களுடைய கோரிக்கையில் பூரா கேட்டிருக்கான். அது பூரா பரிசீலனை நீதித்துறையோட அரசு ஆராய்ஞ்சு அப்படி மாண்பு முதலமைச்சரோட கலந்து பேசி அது சம்மந்தமாக முடிவெடுக்கும். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.